वेलकम टू आवर चैनल क्लासिक स्पाइसी किचन सीएसके வணக்கம் கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில இருந்து அருணா வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம் இன்னைக்கு என்னோட மார்னிங் ரூட்டிங் அதாவது காலையில மதியம் நான் சமைச்சது அதை எடுத்து கிச்சன் கிளீனிங்கையும் நான் இதோட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த அரைஅளவுல ரெண்டு அளவுக்கு நான் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான் பச்சை பயிறு கடைஞ்சி வெண்டைக்காய் பொரியல் ரசம் தான் செய்ய போறேன் மதியத்துக்கு இத நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தறலாம் ஆக்சுவலா நம்ம பச்சை பயிறை நைட்டே கழுவி ஊற வெச்சிட்டோம்னாக்க நல்லா இருக்கும் காலையில வேகறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சாஃப்ட்டா நல்லாவும் இருக்கும் நான் ஆக்சுவலா மறந்துட்டேங்க மறந்துட்டாலும் அப்படியே ஊற வைக்காமையும் யூஸ் பண்ணிக்கலாம் வேகறது கொஞ்சம் லேட் ஆகும் இத ஒரு குக்கர்ல சேத்திடலாம் இதல ஒரு 3 டு 4 மடங்கு அளவுக்கு தண்ணி சேத்துனா சரியா இருக்கும் வேகறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பச்சை பயிறு கடையிறது தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்பவே தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 பல் பூண்டையும் 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கிட்டேன் இது கூட நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இந்த பச்சை பயிறு கடையறதுக்கு தக்காளி இந்த தக்காளியை தான் புளிப்பு டேஸ்ட் நம்ம கொடுக்கும் புளி எல்லாம் எதுவும் நம்ம சேர்த்தறது இல்ல 3 தக்காளியும் ஒரு ரஃப்பா கட் பண்ணிட்டேன் அதல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நான் அடுப்புல ஏத்திக்க போறேன் இத மூடி போட்டு வெயிட் வச்சி ஒரு 5-6 விசில் நல்லா விட்டு எடுத்துறலாம் நல்லவே குழைஞ்சி வெந்து வரணும்ங்க அதுக்குள்ள சூப்பரா ஒரு காபி குடிச்சிட்டு வந்தறலாம் இந்த கெட்டில்ல நான் ஏற்கனவே டிகாஷன் போட்டு வச்சிருந்தேன் இந்த கெட்டில்ல டிகாஷன் சூடாவே இருக்கும் பாலை நான் சூடும் படுத்திட்டேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்ல சூடா பால் கலந்து ஸ்ட்ராங்கா குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் சக்கரை இல்லாம கசப்பா குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி டேஸ்டோட ரிலாக்ஸா காலையில உட்கார்ந்து காபி குடிக்கிறது உங்கள யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க காலையில நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து காபி குடிப்போம் காபி குடிச்சிட்டு வந்துட்டு அடுத்த வேலைய எல்லாம் பார்த்தலாம் காபியும் குடிச்சிட்டு வந்தாச்சே நான் காலையிலேயே சாப்பாட்டுக்கு அரிசியை ஊற வச்சிட்டு இருந்தேன் நல்லா கழுவி அப்படியே ஊற வச்சிட்டேன் இப்ப தேவையான அளவு தண்ணியை கலந்து நான் குக்கர்ல ஏத்திக்க போறேன் இன்னைக்கு பிரஷர் பேன்ல தான் நான் சாப்பாடு வைக்கிறேன் மோஸ்ட்லி நான் வடிக்கிறதே இல்ல எங்க வீட்ல இப்படி வெஞ்சா தான் புடிக்குது வடிச்சா டேஸ்ட் இல்லன்னு சொல்லுவாங்க எப்பயுமே சாப்பாட்டுக்கு நான் 2 விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணுவேன் நான் அதுக்குள்ள வெங்காயம் எல்லாம் உரிக்கிறேன் வெண்டைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கேன் பெரிய வெங்காயத்தை இப்படி உரிச்சிட்டு அறுக்கறதுக்கு முன்னாடி நடுவுல இருக்கிற அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டு நம்ம கட் பண்றப்ப நல்ல பொடி பொடியா உதிரி உதிரியா வரும் அதே மாதிரி நம்ம வதக்கறப்ப பல்கா அப்படி அப்படியே நிக்காது நல்ல உதிரியா வந்துரும் இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்குள்ள வெண்டைக்காய் பொரியல ஒரு அடுப்புல வச்சு தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகத்தை தாளிச்சிட்டேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையையும் ஒரு 3-4 வரமிளகாயையும் சேர்த்துக்கிட்டேன் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் இந்த வரமிளகாய் நல்லவே காரமா இருக்கும் அது வதங்க அது பொரியறதுக்குள்ள நான் மிச்ச இருக்கிற வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் பொரிஞ்சிருச்சு இந்த வெங்காயத்தை அதல சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதக்கறதுக்குள்ள நான் வெண்டைக்காய் எல்லாம் கட் பண்ணிக்க போறேன் வெண்டைக்காய் எல்லாம் இப்படி எப்பயுமே நான் பல்கா வச்சு ஒண்ணா கட் பண்ணிக்குவேன் எனக்கு அது ரொம்ப ஈஸி கிட்டத்தட்ட இதல 15 பக்கம் வெண்டைக்காய் இருக்கும் நான் இந்த மாதிரி நிறைய வெண்டைக்காயை ஒரே அளவா நம்ம புடிச்சி கட் பண்றப்ப எனக்கு தக்குன்னு காய் கட் பண்ற வேலை முடிஞ்சிரும் நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு 2 பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க வெங்காயம் தனியா வதக்குவாங்க வெண்டைக்காயை தனி பாத்திரத்துல வதக்கி எடுப்பாங்க அப்ப நமக்கு 2 பாத்திரம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் நான் வந்து பாத்திரத்தை கம்மி பண்றதுக்காக ஒரே பாத்திரத்துல எப்பயுமே செஞ்சிருவேன் இது எனக்கு வசதியா தான் இருக்கும் எப்பயும் வெண்டைக்காயும் வளவளப்பா இருந்ததே கிடையாது
வெங்காய வதங்கினதும் வெண்டைக்காயும் சேர்த்துக்கிட்டேன். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும், நல்லா வளவளப்பு போகிற வரைக்கும். இது அரைவாசி வதங்குற வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நான் சில பொருளெல்லாம் சேர்த்துறேன். இருக்கட்டும், இந்த கத்தியில் வளவளப்பு இருக்கிறதுனால அந்த பேப்பர்லேயே தொடச்சி எடுத்துக்கிட்டாக்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் அதே கத்தியை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் எல்லாம் கீந்தி எடுத்துக்கிறேன். எனக்கு தேங்காய் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கும் அப்புறம் சட்னிக்கும் இன்னைக்கு தேவை. நான் காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு சட்னி தான் செய்கிறேன். கட் பண்ண தேங்காயெல்லாம் பின்னாடி அந்த தோலை சீவி எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வெண்டைக்காயை இடையிடையே கிளறி விட்டுக்கலாம். நான் அதுக்குள்ளே மாமாவுக்கு டீ விற்கிற டைம் ஆகிடுச்சு. நான் தண்ணியில் சூடு பண்ணி அதில் டீத்தூளும் இஞ்சி தட்டி போட்டு சேர்த்துருக்கேன். அது நல்லா கொதி வந்ததும் பாலையும் சேர்த்துட்டேன். டீ கொதித்து ரெடி ஆனதும் நான் மாமாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு வேலையை செய்ய போகிறேன். அடுத்தது வெண்டைக்காய் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வதக்கிறப்ப நம்ம எப்பயுமே ஒரு கொஞ்சமாகவே உப்பு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வதங்கி ரொம்ப சுருண்டு வந்துடும், அளவு குறைஞ்சிரும். நான் இந்த சமயத்தில் ஒரு அரை தக்காளி இல்லைனா ஒரு சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி சேர்த்துறப்ப வெண்டைக்காயோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வளவளப்பு இல்லாமல் இருக்கும். நான் இந்த தேங்காயெல்லாம் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதை மொதல் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வெண்டைக்காய் பொரியலுக்கு தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். பச்சைப்பயிறு கடையறதுக்கு நான் சின்ன வெங்காயம் தாளிப்பேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் இப்போ இல்லை, அதனால் கொஞ்சம் உரிச்சிட்ருக்கேன். நான் எப்பயுமே சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மதிய நேரத்தில் உரித்து வச்சுக்குவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். என்கிட்ட எல்லாமே தீந்துட்டதுனால இப்போ நான் கொஞ்சம் மட்டும் உரிச்சிட்ருக்கிறேன். அப்பப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடணும், நம்ம தேவையில்லாத சாமானத்தில் எடுத்துடணும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நான் வேஸ்ட்லாம் கட் பண்ணி போடுறதுனால அப்படியே சுருட்டி எடுத்து போட்டுட்டேன். இவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் துருவில் தேவையான அளவுக்கு சேர்த்திடலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனேன். அது கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே இந்த சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு எடுத்துடலாம். தேங்காய் துருவல் ரெடியாக இருக்குது. இது தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு வரமிளகா, அப்புறம் நான் பொட்டுக்கடலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே நான் வெண்டைக்காய் பொரியலுக்கும் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன். இந்த வாணலியை திரும்ப அலசிட்டு வந்து வச்சுட்டேன்னா நான் மற்ற பொருள் எல்லாமே இதிலேயே செஞ்சுருவேன். ரசம் தாளிக்கிறது எல்லாமே, சட்னிக்கு தேவையான மீதம் பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பச்சைப்பயிரும் நல்லாவே வெந்துடுந்துருச்சு, ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லா மலர்ந்து வெந்திருக்குது. இப்படி மலர்ந்து வேகிறப்ப நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கடையறதுக்கு. நான் ஒரு அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கூடையே 3 வரமிளகாயை 2 கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். 1 கொத்து கருவேப்பிலையையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இதை நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். நான் 1-5 சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணியிருந்தேன் போதும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம். இப்படி கடைசியாக தாளிக்கிறப்ப நமக்கு வாய் கடிப்பட்டு நல்லாயிருக்கும். இந்த பச்சைப்பயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மேஷர் இல்லைனா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் சட்டியில் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்துட்டதுனால இப்படியே மசிஞ்சிடும். நல்லாவே பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. தாளித்த பொருளை இதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஒரு தடவை கடைஞ்சி விட்டுடலாம். இந்த கெட்டியான பச்சைப்பயிறு கடைகள் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடையே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் கடைஞ்சி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.
அதுக்குள்ள சட்னியும் கூடவே அந்த கடாயிலே நான் தாளிச்சு எடுத்துட்டேன். இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே வாணலில நான் ரசத்தை தாளிச்சுக்க போறேன். கடுகு, சீரகம், பெருங்காயம், வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற ரசம், ரசத்துக்கான புளியையும் தக்காளியையும் சேர்த்துக்கிட்டேன். என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன். நம்ம ரச ரெசிபியை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். இந்த பச்சைப்பயிறு கடைஞ்சதையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதையும் நான் சிங்க்ல போட்டுட்டேன். அந்த குக்கரையும் மாமாவுக்கு ஒரு பக்கம் நான் இட்லி ஊத்திட்டு இருக்கேன். மாமா எப்பயுமே காலையில் இட்லி தான் சாப்பிடுவாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் நான் இட்லி ஊற்றி அதில் வச்சிட போறேன். கூடையே இன்னொரு அடுப்பில் தோசை ஊற்றிட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டுக்காக. அவர் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புனதும் மாமாவுக்கும் டிஃபன் போட்டுட்டேனாக்கா மோஸ்ட்லி எனக்கு கிச்சன் ஒர்க், சமையல் ஒர்க் முடிஞ்சிடும் அவ்வளோதான் எப்பயுமே. அதுக்கப்புறம் நான் கிளீனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி என்னால் பார்க்க முடியும். அவருக்கும் போய் டிஃபன் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே அவர் சாப்பிட்றதுக்குள்ளே லஞ்ச் பேக் பண்ணிவிடுவேன். இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் எப்பயுமே நைட்டே நான் கழுவி வச்சுடுவேன். அப்போ தான் எனக்கு காலையில் ரொம்ப ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் இருக்கும். சாதம், ரசம், வெண்டைக்காய் பொரியல், பச்சைப்பயிர் கடைஞ்சது எல்லாமே ரெடியாக இருக்குது. அது பேக் பண்ணிகிட்ருக்குறேன். இந்த பாக்ஸ் வந்து டப்பர்வேர் பாக்ஸு. இதில் ஹீட்டாக கூட நம்ம போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 85% ஹீட் ரெசிஸ்டன்ட் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஹீட்டாக அதிகமாக நம்ம போடுறதில்ல. ரசம் மட்டும் கொஞ்சம் சூடாகவே இருந்தது. அப்படியே ஒரு தண்ணியில் வச்சு ஆற வச்சிடலான்னு வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோவை எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான். லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் சமைச்சதை ஓரமாக வச்சுட்டேன். ரசம் மட்டும் கொஞ்சம் சூடாகவே இருந்ததுனால அதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பேக் பேக்கில் வச்சலான் இருக்கிறேன். அதுக்குள்ளே நான் கொய்யாக்காயை கட் பண்ணிக்கிறேன். ஒரு 11 o'clock அவருக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் கட் பண்ணுறேன். இது நல்ல பெரிய சைஸ் கொய்யாக்காயாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. பெருசுன்றதுனால நான் ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொய்யாக்காய் மட்டும் 300 gramக்கு மேலேயே இருந்தது. அவ்வளோதான், ரசமும் ஆறிடுச்சு. இதை எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு கவர்க்குள்ளே வச்சு பேக்கில் வச்சுட போகிறேன். கூடையே ஒரு 2 bottles தண்ணியையும் நான் எப்பயுமே பேக் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும். தேவையில்லாத பொருளை அப்பப்போ நான் சிங்கில் போட்டுருவேன், உபயோகப்படுத்தாதது. இட்லியும் வெந்துடுச்சு. இட்லியையும் மாமாவுக்கு போட்டுட்டாக்க அவர் சாப்பிட்டா எனக்கு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிளீனிங் தான். இந்த மாதிரி இட்லி எடுக்கிறப்ப நடுவில் அழுத்தி பிடிச்சிட்டு ஓரத்தில் இப்படி இழுத்தி விடுங்க. ரொம்ப ஈஸியாக இட்லி வந்துடும். துணியிலேருந்து அழகாக வெளியில் வந்துடும். எதுவுமே ஒட்டவே ஒட்டாது. மாமாவுக்கு டிஃபன் போட்டு வந்துடுறேன். அதோட இந்த காலையில் வாங்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழையெல்லாம் அப்படியே அங்கேயே இருந்தது. அதையும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வைக்கிறேன். பச்சை மிளகாயெல்லாம் காம்பு காம்பு எடுத்து வைக்கிறேன். நான் இது அடியில் ஒரு டிஷ்யூவை போட்டு வைக்கிறேன். ஆக்சுவலாக இது ரீயூசபிள் டிஷ்யூ. வாஷ் பண்ணி இது நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வசதியாக இருக்குது. கொத்தமல்லி தழையும் நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி தான் காலையிலே வச்சுருந்தேன். அது ஒரு பேப்பரில் சுற்றி கவரில் ரோல் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நமக்கு ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும். அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சுருக்கிறேன். காலையில் காஃபி தூளியும் ரீஃபில் பண்ணிவிட்டு அதுவும் மிச்சம் அங்கேயே இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக பசு மஞ்சள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. நல்ல மண்ணோடையே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்ல பெருசு பெருசாக அதையும் பக்காவாக ஸ்டோர் பண்ணிட்டு போகிறேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. நானும் தோசை ஊற்றி சாப்பிட்டேன். எனக்கும் தோசை தான் ரொம்ப பிடிக்கும். பாலையும் காய வச்சு உர ஊற்றிக்கணும். நான் ஒரு பக்கமாக இருந்து இப்படி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கவுண்டர் டாப் கிளீனிங்ன்றப்ப நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிக்குவேன். எப்பயுமே க்ளீன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கமாக இருந்து இப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரப்ப மற்ற இடத்தெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண இடத்துல சமைச்சதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுனா ஈஸியாக இருக்கும். நம்ம டீப் கிளீனுன்றப்ப எல்லாத்தையும் வேறு பக்கம் எடுத்து வச்சுட்டு செய்வோம். நம்ம இது ரொட்டீன் கிளீனிங், வீக்லி கிளீனிங் அப்படின்னாக்க இதே மாதிரி நம்ம எப்பயும் செஞ்சுக்கலாம். கூடையே ஒரு டிஐஒய் லிக்விடு, அதையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. 1 teaspoon வினிகரும், 1 teaspoon டிஷ்வாஷ் லிக்விட், அப்புறம் 1 tumbler அளவுக்கு தண்ணியை கலந்து வச்சுருக்கிறேன். அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை எப்பயுமே க்ளீன் பண்ணிக்குவேன்.
இதை கிளீன் பண்ணுறப்ப ரொம்ப பளபளன்னு இருக்கும். கவுண்டர் டாப்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியிலலாம் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிளீன் பண்ண இடத்துல சமைச்ச பொருளெல்லாம் நான் கொண்டு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டா இன்னொரு சைடு கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கார்னரில் இருக்கிற ஜாடி எண்ணெய் பாட்டில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நகர்த்தி வச்சுட்டு நான் அதே மாதிரி டிஏவி லிக்விட் அடித்து விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சிக்குவேன். இது வந்து ரொட்டீனாக நான் செய்ய மாட்டேன், டெய்லி செய்ய மாட்டேன், வாரம் ஒரு நாள் தான் இந்த வேலையை செய்வேன். எல்லாத்தையும் நகர்த்தி விட்டுட்டு செய்கிறது டெய்லி மேலால் அந்த பக்கம் அடியில் இருக்கிறதெல்லாம் நகர்த்தாமல் அப்படியே தொடச்சி விட்டுட்டு வந்துடுவேன். இந்த டீ சுகர் காஃபி கேனு இந்த ஸ்டாண்டையும் நகர்த்தி விட்டுட்டு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிற வால் டைல்ஸையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதையும் எல்லாத்தையும் பழைய இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த கார்னர் எல்லாமே இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. தயிருக்கு ரெடியான பாலும் நல்லா வெது வெதுப்பாக ரெடியாக இருந்தது. அதையும் உர ஊற்றி ஒரு அப்படியே வச்சுட்டேன். டீ டிகாஷன் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை ஒரு கார்னரில் வச்சுட்டேன். மாவு எல்லாமும் ஒரே பாத்திரத்தில் வழித்து ஊற்றிட்டு இருந்தேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் லைட்டிங் ஒரு மாதிரி கரெக்டாக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாவையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுப்பு மேலே இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நான் அந்த ஸ்டாண்டலையும் கழட்டி சிங்கில் போட்டுட்டேன். அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு டஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மேலே கீழே எல்லா பக்கமும். அதே டிஐவை லிக்விடை வச்சு நான் அடுப்பு பின்னாடி இருக்கிற வால் டைல்ஸு அப்புறம் கவுண்டர் டாப்பை எல்லாத்து மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதால் க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுப்பு மேலே இருக்க அந்த ரிங்கையும் எடுத்துட்டேன், அது கொஞ்சம் சூடாக இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற அந்த ரிங் இருக்கிற அடியிலெல்லாம் கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும் எப்பயுமே. அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி சமையலை முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறப்ப அடுப்பு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பளபளன்னு இருக்குங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கனாக்க காலையில் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாக்க நைட்டு கூட நீங்கள் சமைச்சு முடித்ததும் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வர்றப்ப உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கிச்சனே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மார்னிங் நைட்டு ரெண்டு நேரமும் இப்படி செஞ்சுருவேன். அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் வைப் வந்து ரொம்பவே வசதியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு தடவை வாங்கிட்டாக்க ஒரு 5-6 மாதம் வரைக்கும் வருது, ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி இதை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறப்ப அவ்வளோ பளிச்சுன்னு நல்லா இருக்குது, ஈரமும் எதுவும் இல்லாத மாதிரி நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தடவை தொடச்சிட்டு இந்த வைப்பையே நல்லா ஈரம் பண்ணி நல்லா அலசிட்டு திரும்ப அந்த அதை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு தடவை தொடச்சி எடுத்துருவேன். அடுப்பெல்லாம் துடைக்கிறப்ப இந்த மாதிரி அடுப்பு கடியில் இருக்கிற அந்த ஒயர் அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. எப்பயுமே அது நல்ல மெயின்டெனன்ஸாக இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவோ இல்லாது இந்த நான் சொல்லணும்ல ரீயூசபிள் டிஷ்யூவோ வச்சு நான் தொடச்சி விட்டுருவேன். ஈரமும் கொஞ்சம் கொஞ்சமும் எங்கேயும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பார்க்கவே பளபளன்னு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், கவுண்டர் டாப் க்ளீனிங்கை வந்து நான் முடிச்சிட்டேன். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. இந்த பாத்திரம் இருக்குது, இந்த பாத்திரத்தையும் கழுவிடலாம். ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு அது மேலே நான் பாத்திரம் கழுவுற பேஸ்கட்டை வச்சுருட்டேன். எனக்கு பாத்திரமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் நிறைய பாத்திரத்தை யூஸ் பண்ணாமல் தான் சமைச்சிருந்தேன். அந்த ஒரே வானொலியில் எல்லா விதத்தையும் செஞ்சுட்டேன். கூட எக்ஸ்ட்ரா 2 குக்கர் சின்ன சின்ன பாத்திரங்க தட்டு டம்ளர் அவ்வளோதான். இதையும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் கழுவிடுவேன். ஃபஸ்ட்டு கேஸ் மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டு பர்னர் கீழே இருக்கிற அந்த ரிங்கு எல்லாத்தையுமே கழுவி ஒரு பக்கம் வச்சிட போகிறேன். அதெல்லாம் நல்லா ஆறுனதும் அதுக்குள்ளே மாறுறதுக்குள்ளே மற்ற பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி வச்சிருவேன். இதெல்லாம் ஒரு காட்டன் துணியில் அதாவது கிச்சன் டவல் இருக்கு இல்லைங்களா அதில் நான் எடுத்து பிளேஸ் பண்ணி வச்சுறேன் ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்ற பாத்திரத்தையும் டக்கு டக்குன்னு கழுவிட்டேன். எனக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. மொத்தமாக நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்தால் க்ளீன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் தாங்க ஆகும், அதுவே அதிகபட்ச நேரமாக இருக்கும். எனக்கு பாத்திரமும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால 1.5 மணி நேரம் கூட ஆகலை. இந்த மாதிரி நம்ம ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணுறப்ப
நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும், கிச்சனும் பளபளன்னு ஆயிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி விளக்கட பாத்திரத்தையும் ஒரு பேசினில் போட்டு அந்த பாத்திரம் கழுவுற இடத்துலயே வச்சுட்டுனாக்க நமக்கு கழுவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு கழுவி ஆயிடும். தண்ணியும் நிறைய செலவாகாமையும் இருக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. அவ்வளோதான், எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன். நல்லா இது தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்குள்ளே வீடும் கூட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நான் கிச்சனை கூட்டி முடிச்சிட்டனாவே எனக்கு கிச்சன் வேலை முழுசு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். கிச்சன் குப்பை வெளியில் போனால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குங்க. மோஸ்ட்லி டெய்லி காலையில் எனக்கு 10 மணிக்குள்ளே இந்த எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எப்பயாவது ரொம்ப ரேராக தான் 5:30 மணி வரைக்கும் வேலை இருக்கும். கிச்சனையும் கூட்டி அள்ளிட்டேன் நான். இந்த பாத்திரத்தையும் நான் கீழே எடுத்து வச்சிட போகிறேன். அது பாட்டுக்கு தண்ணி வடிஞ்சிட்ருக்கும். கீழே ஒரு மேட்டை போட்டு நான் வச்சிருவேன். இந்த மேலே ஃபுல்லாக இந்த தண்ணியிலேயே ஈரம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அந்த துணியவும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதையும் அந்த இடத்துலையே அந்த துணியிலையும் ஒரு தடவை தொடச்சிக்க போகிறேன். தொடச்சிட்டு அதையும் வெளியே வெயிலில் நல்லா ஆற வச்சுட்டு வந்துடுவேன். நம்ம கையோட சிங்கையும் டேப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டாக்க இன்னும் சுத்தமாக இருக்கும். நான் அதுக்குன்னு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கிறேன் இந்த சிங்கை கழுவுறதுக்கு. அதுலேயே டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சம் விட்டுட்டு தேய்ச்சி கழுவிடுவேன். அதே இதில் டேப்பையும் நல்லா கழுவி எடுத்துடுவேன். இந்த மாதிரி டெய்லி மெயின்டைன் பண்ணுறப்ப டேப்பும் நல்லா பளபளன்னு இருக்கும், கிச்சனும் சுத்தமாக இருக்கும், சிங்க்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. இன்னும் அடுப்பு மேலே இருக்கிற ஸ்டாண்டை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். அவ்வளோதான், அதாவது இடத்துல இருக்குது. நான் பாத்திரத்தெல்லாம் இங்கே கீழே கவுத்துருவேன் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த காலிஃப்ளவரை மதியம் சில்லி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். என்னோடய சின்ன பையன் கேட்டிருக்காங்க. சளி பிடிச்ச மாதிரி இருக்கிறனால எல்லா வேலை முடிஞ்சதும் சுக்கு காஃபி வைக்கலான்னு தண்ணி வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் தண்ணிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு காஃபி பொடி சேர்த்துட்டு கூடையே பனை வெல்லம் இல்லைனாக்க நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்து குடிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட பனை வெல்லம் இல்லை, நல்லா கொதிச்சு வந்ததும் வடிகட்டிக்கிட்டேன். கூடையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நான் குடிச்சிட போகிறேன். இதுலேயே கொஞ்சம் இனிப்பும் இருக்கும். இது தொண்டைக்கு ஏதமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ஆளி அழுத்திட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.